हलो गई वेलकम टू पर्किन वॉय सर मनुचुकों एनवे टापिक बिक बॉस अंड आईपीएल पाकपो बिक बॉस अब दिनों नम पाटे वो शार्टा स्वीटा नम्बर मुड़च आईपीएल वो रोम सेंसिटिव मनस उड़ी बट हापियान विषयों उंगे शेयर पड़े बिका टाइमिंग रेना अब वानते पाटेटा पदा अब गा नम फील पड़ना सीएसके फार हवर तलाडानुटे एनवे बिक बॉस बिक बॉस नामेशन पड़वा अनीता आजित हरि सुरेश ददा बालाजी सर वो वेलिडे रीसन पाती रियो वो स्टार्टिंग டார்கெட் சுரேஷ் சுரேஷ் சுரேஷ்னு சொல்லிட்டு தாத்தாவை நாமினேஷன் பண்ணிட்டாரு அவர் ஒரு சிரிப்பு வேற ஸோ அந்த ரியாக்ஷன்லாம் எனக்கே கடுப்பாச்சு ஏன் ரியோ அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பாலாஜி கூட இருக்கிற ஒரு கன்வர்சேஷனே இல்லை ஸ்டார்டிங் அந்த சண்டை ஆமாம் நீ சண்டை போட்டுட்டே இருந்தால் பேசாமல் தான் இருப்பாங்க அதுக்காக அவரை நாமினேஷன் பண்ணாங்க நாமினேஷன் அப்படின்றது அந்த ஃபேமிலியில் யார் சரியாக ஒர்க் பண்ணலை யார் வந்து ஃபேக்காக நடிக்கிறா அதுதான் அதை விட்டுட்டு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிஷாக்கா நிஷாக்கா ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க நான் பெருமையாக வேறு பேசுவேன் எனவே அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம கேமை கேமாக பார்ப்போம் ஒவ்வொரு பர்சனை இனிமே நிஷாக்கா என்ன பண்ணாங்கன்னா ஆஜித்தை வந்து அவங்க நாமினேஷன் பண்ணாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல எவிக்ஷன் பாஸ்க்காக அவங்க நாமினேஷன் மற்றவங்க பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும் ஓகே கரெக்டாக நாமினேஷன் பண்ணியிருக்காங்கட்டு பட் பர்சனல் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சண்டேல நடந்த விஷயத்தை வச்சு ஆஜித் வந்து அந்த எவிக்ஷன் பாஸ் வந்து என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அப்படி நீங்கள் பண்ண தப்புங்க அவன் கொடுக்கணும் அப்படின்ற தோட் தான் நமக்கு வரும் பிகாஸ் அவன் சின்ன பையன் அவன் மெச்சூரிட்டியாக பேசினாலும் அவனோட மெச்சூரிட்டி அந்த லெவலுக்கு இல்லை ஸோ அதுதான் உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நிஷாக்கா ஆஜித்தை வந்து நாமினேஷன் பண்ணதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது வந்து தப்பான ரீசன் அப்படின்றத சொல்றேன் ஏன்னா மத்தவங்க எல்லாருமே எவிக்ஷன் பாஸ் இருக்கு அந்த பாஸ் அவன் யூஸ் பண்ணிட்டானா ஏன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது எனிவே அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் பயங்கரமா இருந்ததே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 16 பேரா 16 பேர்ல வந்து இந்த நாமினேஷன் பண்ணாங்க 5 பேர் அந்த 5 பேர் மட்டும் நீங்க வந்து கேம்ல இல்ல அதாவது க்வெஸ்சன் மட்டும் தான் இவங்க கேட்கணும் மீதி 11 பேருமே அந்த ஸ்பின் ஸோ அதை போயிட்டு வந்து சுத்தணும் ஸோ சுத்திட்டு யார் போட்டோ வருதோ அவங்க போயிட்டு நின்று கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் 3 க்வெஸ்சன் கேட்கணும் ஆன்சர் பண்ணணும் அது வந்து எல்லாரும் கரெக்டாக தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு பட் வேல்முருகன் என்ன பண்ணுவார்னா சனமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கிரீம் அடிச்சு விட்டுருவாரு எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு என்னடா சனமை கட்டின பொண்டாட்டி மாதிரி அவ்வளோ கட்டி பிடிச்சிங்க இப்போ என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிக்கிறாங்கன்னு எனக்கே காண்டாகிடுச்சிங்க பிகாஸ் போன வாரம் டாஸ்கில் சனமும் வேல்முருகனும் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வின் பண்ணாங்க இந்த வாரம் வந்து அவங்கள நாமினேஷனும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் வேல்முருகன் கட்டின பொண்டாட்டி மாதிரி சனம் வந்து அவ்வளோ கட்டி பிடிச்சாரு விடவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் சனமுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே அடித்தது சுத்தமாக எனக்கு புரியல ஆனால் அவர் வந்து சும்மா ஃபன் கட்டிச்சார் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் பிகாஸ் அவர் என்ன பண்ணார்னா யாருக்கிடா ஒரிஜினலாக நம்ம பண்ணணும் யாரா அந்த நம்ம பிடிக்காத பர்சன் அப்படின்றத வெளியே சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லை ஒரு பயம் ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றனால என்ன பண்ணிட்டார்னா சனமு சோமு ரம்யா மூணு பேருக்கும் லைனாக இருந்தால் வச்சுக்கோ இருந்தால் வச்சுக்கோ அப்படின்றாங்க சனம் வந்து லூஸ் மாதிரி எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிச்சேனா ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு தான் அடித்தாங்க அதனால் ஒரு ஃபியரில் கேட்டுட்டாங்க வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே அவர் வந்து யாரை சொல்கிறதுனே தெரியல அதனால தான் அந்த ஸ்ப்ரே வந்து அடித்து விட்டுட்டாருட்டு ஆனால் இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச கேப்ரியல் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னமும் வேல்முருகன் அண்ணன் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு அவர் வந்து தையத்தக்கான்னு சொல்லி குதிச்சது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா பண்ணது கன்ஃபியூஷனில் பண்ணது இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாகவே இல்லை கரெக்டாக யாரை வந்து நம்ம வந்து பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதுலையும் தெளிவாக இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் கேப்ரியலாக கரெக்டாக தான் சூஸ் பண்ணிச்சு அதுக்காக அவர் தையத்தக்கா குதிச்சது வந்து நியாயமே கிடையாது எனிவே கைஸ் இதுதான் அந்த டாஸ்க்கில் நடந்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா ரியோ வந்து தேவையில்லாமல் கோவப்படுறது நிறைய பேர் வந்து ரியோவை வந்து தப்பாக சொல்கிறாங்க எப்படின்னா ரியோ வந்து ஃப்ரெண்டுன்றதுனால இல்லை ரியோ வந்து கோவத்தை வந்து அடிக்க வச்சிருக்கிறாரு அந்த கோவத்தை வந்து வெளிக்கொண்டு வரான் அந்த கோவத்தை வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாஸ்க் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா சொன்னாங்க ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது ஆக்சுவலாக எதுக்காக ரியோ வந்து கோவமாக இருக்கிறாரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறாங்கன்னா ரியோ வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டராகவே இல்லை அதை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே பயம் ஆனால் இந்த ஒரிஜினல் கேரக்டராகவே இல்லை அப்படின்றத சொன்னது சோமு தான் நினைக்கிறேன் எஸ் ரியோ வந்து ரியோவாக இல்லை அவர் வந்து அவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாமினேஷன் ரூமில் சோமு வந்து ரியோவை நாமினேஷன் பண்ணாரா என்னன்னு தெரியல மறந்துட்டேன் எனவே கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் பட் எனக்காக இருந்தாலும் பாலாஜி கண்டிப்பாக மூஞ்சிக்கு நேராக சொல்ல போகிறார் ரியோ நீங்களாவே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர் ஆவாங்க எல்லாருமே சும்மா கோவம் கோவம்னு சொல்லிட்டு உங்களை சும்மா கேரக்டரை வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வெளியே வேறு மாதிரி இருக்கீங்க இப்போ உள்ளே வந்து சும்மா சீனை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்றத பாலாஜி சொல்லிவிடுவார் போல் அப்படி தான் தெரியுது எனக்கு எனிவே இதுதான் பிக் பாஸில் நேற்று போச்சு ஸோ நிறையா போச்சு அதெல்லாம் நம்ம பேசுவேன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஐபிஎலுக்கு போவோம் ஐபிஎல் அப்படின்னு சொல்லும் போது நேற்று மனசு ரொம்பவே வலிச்சிருச்சு ஆக்சுவலாக நேற்று நான் மேட்சை பார்க்கல ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் இருந்தது ப்ளஸ் நான் வீடியோ மேக் பண்ணி லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன் மேட்சை பார்க்கல திடீர்னு போயிட்டு ஸ்கோரை பார்க்குறேன் அவ்வளோ லோவாக ரன் அடிச்சுட்டு நம்ம தோற்றுருக்குறோம் ஆர்ஆர்கிட்ட பட் சோகமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சோகமாக ஃபீல் பண்ணியிருப்போம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னொரு பக்கம் எம்ஐ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நமக்கு தான் தெரியுமா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டை எம்ஐடா சிஎஸ்கேடான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுமோ ஒன்லி ஐபிஎல் மட்டும்தான் அதுக்கப்புறம்லாம் நம்ம சண்டை போட்டு மாட்டோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே வெளியே போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா மேட்சே பார்க்கல சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அடுத்து ஒரு மேட்சை ஜெயிச்சு ஃபைனலில் போயிட்டு ட்ராஃபி எடுத்துப்போம் அப்படின் தான் யோசித்தேன் கனவே போயிடுச்சு ஆனால் இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா லாஸ்ட் எல்லா சீசன்லையுமே சிஎஸ்கே எல்லா டீமையுமே
வச்சு செஞ்சாங்க. பிளே ஆஃப்ல போறதா இருக்கட்டும், செமிஃபைனல் போறதா இருக்கட்டும், ஃபைனல்ல ட்ராஃபி வின் பண்ணதா இருக்கட்டும் சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் எல்லா இயர்ஸுமே நம்ம தான் எல்லா டீமுமே வச்சு செஞ்சோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான் ஒரு வருஷம் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. எனிவே இது வந்து யாரும் பேடாக ஃபீல் பண்ணாதீங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெளியே போயிட்டு காத்துட்டோமா, நம்ம எத்தனை டீமை வச்சு செஞ்சிருக்கோம்ன்றத கூட நீங்கள் யூடியூப்ல போயிட்டு ஹைலைட்ஸை பார்க்கலாம், இல்லைனா ஸ்கோர் கார்டை பார்க்கலாம், சம்திங் நீங்கள் பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கலாம். தலை ஃபார் அவர் சரிங்களா, வி ஆர் பியூர் சிஎஸ்கே. பட் மேக்ஸிமம் மட்டும் தான் நான் தலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். மற்றபடி வெளியே பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற அட்வர்டைஸிங்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சில அட்வர்டைஸிங்லாம் எனக்கு பிடிக்காத அவர் கேம்பிங்லாம் நடிக்கிறாரு. எனிவே மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது தலை சிஎஸ்கே, அவ்வளோதான் கெத் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். அதை விட்டுட்டு சிஎஸ்கேலேருந்து எம்ஐக்கு தாவது வேற டீமுக்கு தாவது அப்படிலாம் நான் இருக்க மாட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேட்சே பார்க்க மாட்டோம். ஃபைனலில் வேணா யார் ஜெயிக்கிறா, ஸ்கோர் கார்டை போயிட்டு யார் ஜெயிச்சான்றது வேணா பார்ப்போம். எனிவே கைஸ், நான் உங்கள் ஷாம், சீ டுமாரோ, பை பை.